இதே பிரசாதில் வெளியில் நின்றுக்கிட்டு ஒரு டீ கடை நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா அந்த டீ கடையில் நின்றுட்டு யாராச்சும் இந்த லேபுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்களா, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியலையே, நிறைய போஸ்டர்லாம் ஒட்டுறாங்களே, ப்ரெஸ் மீட் எப்படி நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த டைம்லாம் இருக்குது. ஸோ இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான மேடை அண்ட் அது ஸோ அதுதான் அண்ட் தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா. ஏன்னா மக்கள்கிட்ட எங்களுடைய படத்தையும் ப்ராஜெக்டையும் எங்களுடைய டீமுடைய எஃபர்ட்டையும் ஹார்ட் ஒர்க்கையும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு டிபார்ட்மெண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட். எங்களுக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரிட்ஜு நீங்கள் தான், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த பிரிட்ஜில் எந்த விதமான கிராக் விழுந்தாலும் அந்த படமோ நாங்களோ என்ன வேணாலும் நடக்கக்கூடிய எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிரிட்ஜ். ஸோ இங்கே இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிக்க கொஞ்சம் லேட் ஆனாலும் பட் அதுக்காக யாருமே முகம் சுழிக்காமல் யார்கிட்டையுமே வந்து கொஞ்சம் இதுவாக நடந்துக்காமல் கண்ணியமாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு. அண்டு இன்றைக்கி யாருக்கு தூக்கம் வருதோ இல்லையோ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தூக்கம் வராது. ஏன்னா எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் வயசில் அவங்களுக்கு கிடைச்ச சாப்பாட்டை விட எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க, என் வயசில் அவங்களுக்கு கிடைச்ச ட்ரெஸ்ஸை விட எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, என் வயசில் அவங்களுக்கு கிடைச்ச படிப்பை விட எனக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்காங்க, சாரி. அண்டு நான் திருப்பி அவங்களுக்கு என்ன தர முடியும் அப்படின்னா, என்னுடைய எல்லா வெற்றிகளும் என்னுடைய எல்லா மெமரிஸும் சாரி. அண்டு எங்கள் அப்பா அம்மா இங்கே தான் உட்காந்துருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு பயங்கரமாக எழுதிருக்கோம் நான், அதனால தான் பார்க்காம இருக்கேன். அண்டு கார்த்திக் இல்லை தேங்க்யூ. அண்டு பிரியா கவினிலா அவளை இங்கே வர முடியல, சாரி 10 வருஷம் இதுக்கு தான் வெயிட் பண்ணணும். ஸோ பேசி ஆகணும், இங்கே பேசின எல்லாருமே சில விஷயத்தில் வந்து சில பேர் மறந்துருக்கோம். ஏன்னா நாங்கள் பயங்கர ஃபன்னான டீம், அதாவது எப்படி சொல்கிறதுனா பயங்கர எனர்ஜி, பயங்கர ஃபன், பயங்கர லவ் ஃபேமிலி. ஆனால் யாரும் ஒருத்தர் பேரை மறக்கும் போது இன்னொருத்தர் கஷ்டமாகும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு பதட்டம், அந்த டக்குன்னு இப்போ சார் ஏறினப்போ கூட நான் சார் கடைசியாக பேச வைப்பாங்க நினச்சா டக்குன்னு பேசணும்னா அவருக்கே ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு, அவரே ஒரு 2-3 பேர் விட்டார். பட் சத்தியமாக எங்கள் யாருமே வந்து இந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஈகோயிஸ்டிக் நேச்சர் இல்லாத ஒரு பர்சனாலிட்டிஸ். ஸோ அதனால தான் என்னால் இவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடிஞ்சது. நிறைய ஹீரோயின் இப்படி நீங்கள் சொல்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. ஸோ இங்கே வந்துட்டு பிரசன்ட் மீடியாவுக்கு வணக்கம்னு சொன்னால் நீங்கள் தலையிலே கொட்டுவீங்கன்னு தெரியும், அப்போ நீ யாரான்னு கேட்பீங்க. ஏன்னா நான் உங்கள் கூட இங்கே நின்றுதான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு சின்ன 2 விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டு எழுதுறதுக்கு போனோம், அந்த பாட்டு எழுதியாச்சு முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எங்கேயே ஊருக்கு போகிறோம், மச்சான் 2வது பாட்டும் எழுத கூப்பிட்டுருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். எப்படா ஏமாத்திர உனக்கு எழுத்து தெரியுன்ற மாதிரி அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்டு. ஸோ டைரக்டர் ஃபஸ்ட்டு பாட்டு முடித்தவுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், செம்ம தலைவா மனசில் இருக்கிறத அப்படியே எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னாரு. அவருக்கு அப்புறம் நான் சொன்னேன், 2 தடவை பாராட்டினாரு நல்லா இருந்தது, 3வது தடவை சொல்லிட்டேன் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், ஏங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், இவ்வளோ நேரம் உங்களை ஏமாற்றிட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தாங்க பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னேன். ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பயே ஃபுல்லாக சொல்லுவார், இந்த பாட்டு தலைவா பெசநகர் பீச்சு, ஹீரோ இந்த சைடு நின்று இருக்காரு, ஹீரோயின் அங்கேருந்து நடந்து வராங்க, சாயந்தரம் டைம் ஹீரோயின் புடவை கட்டியிருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் ஹீரோயினை சாரியில் பார்க்குறாருனா நான் அப்படியே ஒரு லைனாக எழுதி வச்சுருவேன், அந்த சாலை ஓரம் வந்தி சாயும் நேரம் உன் சேலை ஆடுதே நெஞ்சம் ஆடுது. ஓகே அடுத்தது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் முடிச்சுட்டு அவ்வளோதான் தலைவா எழுதுங்கன்ட்டு போயிட்டார் ஒரு நாள். நான் அப்படியே உட்காந்துருக்கேன் ஸ்கூல் போய் ஹோம்ஒர்க் முடிக்காத மாதிரி, ஓ நீ வந்து அடுத்து என்ன சீரியஸ் சொன்னாதான் அதை அப்படியே திருப்பி எழுதி ஏமாற்ற முடியும். அப்புறம் வந்து தலைவா எழுதிட்டீங்களா, இல்லை தலைவா அது சின்ன இதாகிடுச்சு, நீங்கள் வாங்கலாம் சேர்ந்து எழுதிடலாம் அப்படின்னு. சரி அப்புறம் அவங்க பேசிக்கவே மாட்டாங்க தலைவா, கிட்டே வந்து நிற்பாங்க, அப்படியே துடிப்பார் ஹீரோ. ஏன்னா மொரட்டு சிங் இல்லைன்னா, நீ பேசானோடி என்னை கொல்லும்படி இப்படியே வேஷம் போடுதே, என்னை கட்டி அழுது, எப்படியாவது ஒரு 12 லைன் இப்படியே ஏமாற்றி ஒரு 12 லைன் எழுதி கையில் கொடுத்தோன்னே லவ் யூ தலைவா ஃபஸ்ட்டு சூப்பர் தலைவான்ட்டார். ஓகே ஃபஸ்ட்டு பாட்டுக்கு தப்பிச்சு, 2வது பாட்டுக்கு லைட்டாக சுச்சுவேஷன் மட்டும் சொல்லிட்டு எழுதிட்டு வாங்கன்ட்டார். நமக்கா எழுதிட்டு வர சொன்னாலே நம்ம கதை கஷ்டம். சரி இதே மாதிரி தான், பேப்பர் இருக்காது பெண்ணும் இருக்காது, நேராக போன ஸ்டுடியோக்கு ஒரு பேப்பர் பெண் எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸில் ஒரு உள்ளே வந்தார், தலைவா எழுதிட்டு வந்துட்டீங்களான்னு. தோ போயினே இருக்கு தலைவான்னு தரன் ப்ரோ வந்தார், முடிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. உள்ள பேப்பரில் ஒரு லைன் இல்லை, அதே மாதிரி திருப்பி உட்காந்தேன். தலை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, தலைவா இது ஒரு
ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறான் தலைவா அப்படின்னு டியூன் போடுங்க அப்படின்னு போட்டார். பேஷனை தேடி போகிறான் பாரு, ஹீஸ் கொண்டு போய் த சூப்பர் ஸ்டார் அதான் தலைவா பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எழுதி வீட்டிலேருந்து நான் அப்போ எழுதி காமிச்சிட்டேன். அது சூப்பர், இது அப்படியே முடிங்கன்னார். இப்படியே போனோம், லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வந்து சோகமான பாட்டு. நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்குது டியூனு, ஏன்னா நமக்கு நம்ம ஒன்று எழுதணும்னு நினச்சோம், நம்ம நாலு எழுதிட்டோம், அது சிறப்பு. அதுவும் யார் யார் பாடுறான்னு கேட்டால் ஒன்று அணிடுறது, ஓகே இந்த சைடு திரும்பி பார்த்தா லெஃப்டில் பூஸ் ரைட்டில் பூஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே செலிப்ரிட்டி சிங்கர் தான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாட்டு சோகமான பாட்டு, இவ்வளோ நமக்காக பண்ணவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணோன்னு என்ன சொன்னால் டியூன் சூப்பராக இருக்குங்க, சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணார் அதுவும் செம்மையாக இருக்குங்க. நான் நீங்கள் எழுதுங்கன்னார், வேணாங்க உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நல்ல லிரிசிஸ்ட்டாக நம்ம தேடி நல்ல பாட்டு ஒன்று இருக்குன்றப்போ ஜாலியாக எழுதிட்டோம், ஃபன்னாக வந்திருக்கு, அதெல்லாம் செம்ம ஹாப்பி. பட் பயங்கர சென்சிபிளாக இருக்கணும் இந்த பாட்டு, இதுக்காக தேடலான்னோம். ஏன் தலைவா நீங்கள் சோகமாக ட்ரை பண்ணுங்க தலைவானார். நான் பண்ணல, நான் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டேன், போயிட்டு வந்த அன்றைக்கி ஃபோன் பண்ணார், என்ன தலைவா ஆளே காணோம், ஆமாம் ஈவெண்ட் தலைவா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா போயிட்டோம், இப்போ எங்கே இருக்கீங்க, இப்போ தான் லேண்ட் ஆனேன், அப்படியே வாங்கலை ஸ்டுடியோக்குன்னார். இல்லை தலைவா இப்போ தான் வரேன், கொஞ்சம் லேட் ஆகும். சரி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு திருப்பி ஃபோன், என்னடா இருந்தாலும் உடவே மாட்டேறாரு சொல்லிட்டு, சரி இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறார், சும்மா போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு நாளைக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு வந்துடுவோம்னு பார்த்தா சோகமான சீனு. நீ சோகமாக இருந்தால் தானே எழுதுவேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிட்டு போயிட்டு 2:30 வரைக்கும் என்ன சும்மா உட்கார வச்சு அவர் எப்படி ஷூட்டிங் எடுக்கிறாரது பார்க்க வச்சு அமைதியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏய் இந்த வழி லைட்டு அங்கே வீணார், எனக்கு கொஞ்சம் பயமாக வேறு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தார் 2:30 தலைவா எப்படி இந்த ட்ரிப்லாம் சூப்பராக தலைவா, இதான் பாட்டு எழுதிருக்கேன், உண்மையிலே அந்த டைம் சோகமாக தான் இருந்தேன், 2:30 வரைக்கும் யாரும் இல்லாமல் ஓரமாக உட்காந்து அதுக்கப்புறம் ஒன்று எழுதி கொடுத்தேன். ஸோ இவ்வளோ ஜாலியாக எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுத்தவங்க, இந்த மாதிரியும் ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்றது எனக்கு சான்ஸ் கொடுத்த தரன் அவர்களுக்கும் எங்களுடைய டிரெக்டர் முரட்டு சிங்கிள் அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை கௌதம் மேனன் சார் பாடி கொடுத்துருக்காரு, இவ்வளோத்துக்கும் காரணமாக இருந்தால் எங்களுக்கு ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இந்த டைமில் சின்ன நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாட்டு யார் வேணால் எழுதலாம், படம் யார் வேணால் எழுதலாம், அது நல்லாயிருக்கு, நீங்கள் எழுதினா தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எப்பயுமே உங்கள்கிட்ட தான் அதை நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். நான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறது தான், பிரியாணி எந்த கடையில் வேணால் சூப்பராக இருக்கலாம், நான் தட்டுற சவுண்டு கேட்டால் தான் வந்து சாப்பிடுவாங்கன்னு. ஸோ எல்லா நல்ல விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் எதாவது பண்ண விஷயமா இருந்தால் இங்கே கீழே கூப்பிட்டு தம்பி இது நல்லா இருந்தது அப்படின்னு அட்வைஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு தொடர்ந்து அட்வைஸ் பண்ணுவீங்க, இன்னும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஐ டோன் ஃப்ரம் வேர் டு ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஸ்ரீ கணேசன் சார் தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் கோமாளி பண்ண முன்னாடியே நான் பப்பி பணம் சைன் பண்ணது. அண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி மூவி, கன்சிடரிங் இட்ஸ் வருண்ஸ் மூவி அண்ட் எவ்ரிபடி ஹூஸ் டன் இன் த ஃபில்ம் ஆர் ஸோ க்ளோஸ் டு யூ, யூ ஸ்டில் டிசைடட் டு காஸ்ட் அ நியூ ஹீரோயின் அண்ட் இட் பிகேம் மீ. ஸோ அதுக்கு ரியலி ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் மை சைட். அண்ட் தேட் ஹேப்பன் அண்ட் தென் கோமாளி ஹேப்பன் ஆஃப்டர் தேட், ஸோ யா ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச் நட்டு சார் ஃபார் திங்கிங் தட் ஐம் ஆப்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிம்க்கு ஐ டோன்ட் நோ என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, உங்களே சொல்லணும். ஆனால் ஐ நோ தட் திஸ் ஃபிலிம் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் மீ ஆஸ் அ ஆக்டர், ஆஸ் ஹவ் ஐ சா த கேரக்டர். Ramya was beautiful as a character and thank you so much. Padi sir, you captured Ramya and Varun, before thanking Padi sir, Varun, his and my amazing chemistry, I think you've captured it really, really, really well. Thank you so much for working with us as our DOP and never getting angry on the set. We've never seen you angry, we've always been patient. Evlo patienta, slowa, calma, full set. You never ever got on your nerves. Thank you so much for that. Editor Richie sir, thank you so much for being a part of this movie. I haven't known you that much, but for how much I've known you and how much I've watched the film, I really, really, really like it. Thank you. And Varun Pathi Solununa, I know Varun for almost from the time we started Komali, or 9 months, 10 months aachu. From the time I met him. அந்த டைம் ஐ மட்டும் ஓகே ஒன் இயர் ஆச்சு. அண்ட் ஃப்ரம் தட் டைம் டு நவ் அவ கூட நான் ரொம்ப வி ஆர் ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் த ஹோல் டைம் விவ் நெவர் ஃபாட், விவ் நெவர் ஹேட் அன் ஆர்கியூமெண்ட், விவ் நெவர் எவர் ஹேட் எனி திங் பேட் பிட்வீன் போத் ஆஃப் அஸ் அண்ட் ஐ திங்க் தட் கெமிஸ்ட்ரி யூ வில் ஆல் சி ஆன் ஸ்க்ரீன் ஃபார் ஷோ. I want to thank my team, Pavi, thank you so much for the makeup, Balajiana, thank you so much for everything, Shyam, thank you so much for promotions and everything that you're doing, Achu, wherever you are, thank you, Achu, okay, thank you, I hope I
Haven't missed anybody except the music director. Yeah. I'm coming back to the music director. Music pathi sollanona in the film la music da in musical a po in the full a film 1 hour 50 minutes you won't get to know how it got over only. And I think big thanks to the music director for the same. Five songs, four really big singers. Everybody has sung really well, and that credit goes to Dharan definitely, because of him only they've all come and sung for us. So thank you so much. I mean, of course it's because of you. Thank you so much, and I hope I haven't missed anybody. Thank you so much for considering me family, Varun's family, and treating me really really well. And finally press ellarkume romba romba nandri enana Komali, after it's come everybody's taken me so well. And I hope after Puppy also everybody takes me in the same way. Thanks a lot. Puppy padam kada ena ella chinna idilla pannirpinga pa paathirpinga padathila la. So first or padam Puppy indra padam na lead a pannano nambodu kada kekkumbodu samaya relate aachu padam idu vande panna indha padam da namba first hero a pannano appdin solli anga mudivu eduthadhaan. And yen appdi mudivu eduthana, நான் ஒரு யங்ஸ்டராக இருக்கும் போது என் நான் உள்ள ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லோரும் ரிலேட் பண்ணுவாங்க, வேறு லெவலில் ரிலேட் பண்ணுவாங்கன்றது தான் மூட். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பித்தேன் பப்பி இது படம் பண்ணுன்ட்டு. அண்ட் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே வேறு லெவலில் அவர் சொன்னார், மொரட்டு சிங்கிள் அவர் தான். ஸோ ஏன் மொரட்டு சிங்கிள் அப்படின்னா அவர் மொரட்டு சிங்கிளாக இருக்கும் போது எழுதின கதை தான் வந்து பப்பி. ஸோ இப்போ வந்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, ஃபேமிலி மேன் ஆகிட்டாரு. ஸோ மொரட்டு சிங்கிளாலாம் இருக்க முடியாது. ஸோ அதான் என்ன இதுனா அப்படி ஆரம்பித்த கதை அது. இது வந்து ஒரு 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 சீரியஸான ஒரு ஒரு ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். கண்டென்ட்டாகவே வந்து ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் பற்றி ஒரு கண்டென்ட். என்ன ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஐயோ படம் இந்த மாதிரி இருக்குமா, ஓ ஐயோ இது இது வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு அசம்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க மொரட்டு சிங்கிள் யூத் கப்புள் ஒரு பாய் அண்ட் கேர்ளில் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து இந்த படம். ஸோ ஒரு ஃபேமிலியோடன்ஸ் வர முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். அந்த நீங்கள் நினச்ச ஒரு ட்ரெய்லர் பார்த்து ஒரு மைண்ட் செட் ஆனீங்க தெரியுமா, அந்த மாதிரியான படம் எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான் அது. ஒரு நல்ல படம், ஒரு க்யூட்டான படம், ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி தான் வந்து இந்த பப்பி. ஸோ அது நான் ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இது வந்து அடல்ட் மூவியா அப்படின்னு, கண்டிப்பாக எல்லா ஃப்ளேவர் உள்ள படம் தான் வந்து பப்பி. அடல்ட் எசன்ஸும் இருக்குது கண்டிப்பாக, ஒரு ஃபேமிலி எசன்ஸாக இருக்குது, ஒரு எமோஷனாக இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கதையே ஃபுல்லாக சொல்லியிருப்போம் பேசிக்கலி. அதில் வந்து ஒரு ஒரு எமோஷன் கண்டென்ட் இது எல்லாமே இருக்கா முறையும் காமிச்சிருப்போம். அனைவருக்கும் வணக்கம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் உடைய மூணாவது படம் பப்பி. முதல் படம் எல்கேஜி, உங்களுடைய ஆதரவோடு அது மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. அதுக்கு அடுத்த படம் கோமாளி, இன்னும் ஏழாவது வாரம் தியேட்டரில் 150 தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய வெற்றினா மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது பப்பி, இதுவும் உங்களுடைய ஆதரவோடு நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இது வந்து காலேஜில் படிக்கிற பசங்களுக்காக எடுத்த படம். கோமாளி வந்து சமுதாயத்துக்காக எடுத்த படம். எல்கேஜி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று எடுத்த படம். அதனால் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரு. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்காகவே எடுத்திருக்கிற படம். அதனால் இந்த படத்தில் வருண் கதாநாயகனாகவும் சம்யுக்தா எக்டே கதாநாயகியாகவும் நடித்திருக்காங்க. அவரோட வந்து யோகி பாபு ஃபுல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா சீன்லேயும் யோகி பாபு இல்லாத சீனே இருக்காது. அந்த மாதிரி ஃபுல் படமும் யோகி பாபு ஆக்ட் பண்ணியிருக்காரு, மற்ற ஆக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் தரன் மட்டும் இல்லை,
அந்த ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு தர பாடியிருக்கிறாங்க. அது தான் இந்த பப்பி படத்தினுடைய பெரிய ஹைலைட்டு. முதல் படம் பாட்டை வந்து யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அடுத்த பாட்டு வந்து அனிருத் பாடியிருக்காரு, அதுக்கு அடுத்த பாட்டை வந்து ஆர்ஜே பாலாஜி பாடியிருக்காரு, இன்னொரு ஒரு பாட்டை வந்து கௌதம் மேனன் பாடியிருக்காரு. அதனால் ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொருத்தர் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம். உண்மையிலேயே இந்த படத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மக்களும் வந்து விரும்பி பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சார்பாக ஒரு நல்ல படங்களை தரணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் அதில் ஒன்று பப்பி அக்டோபர் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் ஜீவா நடித்த சீருன்ற படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண இருக்கிறோம். டிசம்பரில் மிர்ச்சி சிவா நடித்த சூமோ படமும் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ தொடர்ந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் சார்பாக நிறைய படங்களை தயாரிச்சுட்டு இருக்கோம். நல்ல நல்ல படங்களை மட்டும்தான் தயாரிக்கிறதுன்ற முடிவில் இருக்கிறோம். அது வந்து ரிலீஸ் ஆனப்போ உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம். இருந்தடா எந்த மைக்கு?